வணக்கம். ஐம் ஹேமா ஃப்ரம் ஹேமா மணிஸ் கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிறது சாம்பார் சாதம். ஒரு சிம்பிள் சாம்பார் சாதம், இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன் கப் துவரம் பருப்பு ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிளகாவத்தல் ஒரு 10-12 வரைக்கும் எடுத்துக்கலாம். அண்டு ஒரு 2 டீஸ்பூன்ஸ் மல்லி, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் வறுக்கிறோம். வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் அண்ட் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சீரகம் வறுக்க வேண்டாம், இது மட்டும் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மல்லி, வெந்தயம், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வறுக்கிறோம். ரொம்ப கருக வறுக்க வேண்டாம், கொஞ்சமாக செவந்தா ஒரு பொன்னிறமாக செவந்தா போதும். பெருங்காய பொடி தூள்ங்கிறதுனால அது லாஸ்டில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வறுத்தா போதும். சீரகமும் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைக்கணும். இந்த மல்லி வாசம் வர்ற அளவுக்கு அந்த வத்தலையும் வறுத்தா போதும். இதோ இந்த அளவு போகிறோம், ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் வறுத்துடலாம். ஸோ இந்த காயத்தை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா முதலே போட்டால் கருகிடும். ஸோ லாஸ்ட்டாக போட்டு இந்த சூடே போகிறோம். வறுத்து வச்சதை அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் வறுக்க வேண்டாம். இதெல்லாம் அரைச்சோடனே நல்ல ட்ரை கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். நல்லா மையாக அரைச்ச பிறகு லாஸ்ட்டாக ஒரு 9-10 சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதை கடைசியாக போட்டு அரைக்கணும். இப்போ இதை நல்லா அது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பருப்பு அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். அரைச்சது வறுத்ததை அரைச்சாச்சு. அண்டு குழம்புக்கு போடுறதுக்கு 1 கேரட், 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். அண்டு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். முருங்கைக்காயும் போட்டுக்கலாம். இப்போது தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அது கொஞ்சம் நல்லா வெடித்ததும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் போட்டு, கிழங்கு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். காய்கறிகள் நல்லா வதங்கினதும் தண்ணி ஊற்றி அந்த மசாலா, அரைச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வதங்கியாச்சு. ஸோ புளி தண்ணியை சேர்த்துட்டு அந்த முருங்கைக்காய்களையும் போட்டுடலாம். ஸோ இந்த அரைச்ச மசாலாவையும் அதில் போட்டு காய்கறிகள் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ புளி தண்ணியை விட்டு முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இதோ இந்த அரைச்ச மசாலாவையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா கலந்தாச்சு சேர்ந்து. இப்போது காய்கறிகள் நல்லா வேகணும். இப்போது நல்லா காய்கறி வேகுது. நல்லா கொதித்து நல்லா வத்தணும். அதனால் இது அப்படியே கொதிக்கட்டும். சின்ன தீயில் வச்சுருந்து நல்லா வத்த விடலாம். ஸோ திக்காயாச்சு. கொஞ்ச நேரம்தான். இப்போது மூட வேண்டாம். ஏன்னா மூடினா அடி பிடிக்கும். ஸோ மேலால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு
அப்படி கொஞ்சம் நேரம் வைக்கலாம். நல்ல வத்தி நல்லா வரணும். இப்போ கேரட்லாம் நல்லா வெந்தாச்சு. ஸோ இப்போ இதோ திக்காயாச்சு. மேலால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூட வேண்டாம், ஏன்னா மூடினா அடி பிடிக்கும், அதனால் மூட வேண்டாம். இதோ கிழங்கெல்லாம் வெந்தாச்சு, கேரட்டும் நல்லாவே வெந்தாச்சு, அப்படியே இருக்கட்டும். நல்ல சுண்டி தண்ணி எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி வரணும். ஸோ நல்லா திக்காயாச்சு. நல்லா திக்காயாச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து கலந்து வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரைஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, உங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஒயிட் ரைஸ், பிளெயின் ரைஸ், கொஞ்சம் ரொம்ப விதவிதையாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல குழைவாகவே வேக வச்சுக்கலாம். ஸோ ரைஸ் போட்டு அதில் ஒரு கரண்டி கீ விடுறோம், ஒன் ஆர் ரெண்டு கரண்டி, உங்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம் கீ. அண்ட் நவ் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ தட் லாஸ்டில் வந்து சாதம் நல்லா குழைவாக வரும். ஆனால் அதனால் பரவாயில்லை, குழைவாக தான் சாம்பார் சாதம் எப்போதுமே கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பருப்பு, பருப்பு வந்து குழம்புலே போட்டு கொதிக்க வைக்கணும்னாலும் வைக்கலாம். பட் இந்த டைப்பில் நம்மளுக்கு வந்து நிறைய பருப்பை போட்டுட்டு குழம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ காரமாக இருக்கிறங்கிறவங்க தனியாக கொஞ்சம் பருப்பு வச்சுருந்தா கூட எடுத்துப்பாங்க. ஸோ இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த குழம்புலையும் நான் போடுறேன். குழம்புலையும் போட்டு வேணுங்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. குழந்தைங்களுக்கு காரம் குறைய தேவைங்கிறவங்க குறைய போட்டு பிசைஞ்சிட்டு பருப்பை எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போட்டு பிசையலாம். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட உப்பை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அந்த புளிப்பு சைடு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கிளறி வச்சு அப்பளம் வத்தல் எது கூடயும் இல்லை ஏதாவது ஒரு காய் கூட்டு எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். அப்சல்யூட்லி யமி. ஸோ வெரி யமி சாம்பார் சாதம். அப்சல்யூட்லி யமி. காரம் புளிப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது. அண்ட் ஒரு குயிக் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அந்த சாம்பார் சாதம். அண்ட் வெரி சிம்பிள் டு. நெய் வேணுங்கிறவங்க நெய் ஊற்றி சாப்பிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஹேமா ஃப்ரம் ஹேமாவனிஸ் கிச்சன்.